வணக்கம் சொந்தங்களே, ஸ்டைல் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து புதுவிதமான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான சமையல் இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி புதுசாக பார்க்க போகிறோம். என்னென்னு தெரியுங்களா? தேங்காய் துருவல் தான். நீங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் செதற தேவையே இல்லை. அருவாமனையில் கீழே உட்காந்து எந்திரிச்சு துருவருக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் அப்படி தேவையே இல்லை. ஈஸியாக கிச்சன்லேயே நீங்கள் அடுப்பு கட்டியே வச்சு இப்படி ஈஸியாக வச்சு நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இது வந்து மகாகனி மரத்தில் வந்து ஆனதுங்க. வுட்டு வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். இந்த மகாகனி மரம் வந்து தேக்கு மரம் மாதிரி விலை உயர்ந்த மரம் தாங்க. நீங்கள் அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், அது போயிருமோ இது போயிருமான்னு எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் அது பார்த்துட்டு கலராக இருக்குதுன்ட்டு வார்னிஷ்லாம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த மரத்தோட கலரே இது தான். இந்த பாருங்களேன் பின்னாடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக எவ்வளோ நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இங்கே பாருங்கள் திக்னஸ் பாருங்கள், திக்னஸ் வருங்க, 1 இன்ச் இருக்குது. நீங்கள் இது போயிருமோ அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. சைனிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். தேக்கு மரத்துக்கு இணையாக இருக்குங்க இந்த மரம். இந்த துருவல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனதுங்க. உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது, லைஃப் லாங் உங்களுக்கு வரும். தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணாலும் இது வந்தாலும் துரு பிடிக்காதுங்க, மழுங்கியும் போகாது. இப்போ வாங்க நம்ம தேங்காய் எப்படி துருவுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க ஈஸியாக இருக்கும். கீழே வந்து அருவாமனைகளுக்கு வந்து துருவுறதுக்கெல்லாம் ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுவீங்களே, அதுக்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும். இங்கே அடுப்புக்கு மேலேயே அடுப்பு ஸ்லாப் மேலேயே வச்சு ஈஸியாக துருவலாம். எப்படி துருவலான்னு உங்களுக்கு காட்டுற வாங்க போகலாம். தேங்காய் பாருங்கள், உங்களுக்கு என்ன சைஸ் தேங்காய் இருந்தாலும் ஓகே. நான் இப்போ வந்து அளவான சைஸ் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ உங்களுக்கு துருவி காட்டுறேன். இங்கே மேலே தான் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு காலில் மெட்டு கொடுத்துட்டு நீங்கள் துருவ ஆரம்பிச்சுக்குங்க. ஈஸியாக துருவிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. நீங்கள் உட்காந்துட்டு துருவுனா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, இது அந்த பிரச்சனையே இல்லை. அழகாக நின்றுட்டு துருவிக்கலாம். ஒரு காய் பொரியல் பண்ணுறப்போவோ இல்லை சட்னி செய்கிறக்கோ நின்றுட்டே ஒரு 5 செகண்டில் திருவி எடுத்துடலாம். டக்குன்னு தேங்காய் சாப்பாடு செய்யணும்னா டக்குன்னு நீங்கள் வச்சுட்டு ஈஸியாக சிதறி எடுத்து தேங்காய் சாப்பாடு செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு 20 செகண்டில் எவ்வளோ துருவி எடுத்தாச்சு, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் துருவி எடுத்தாச்சு பாருங்கள். டக்குன்னு சிதறிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு அனுப்பிவிடணுமா, டக்குன்னு ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சிங்க இப்படி டக்கு நின்றுட்டே செதறிக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக செதறியாச்சு பாருங்கள். உங்களுக்கு இதோடு வேணால் இதோட நிறுத்திக்கிங்க, இல்லாட்டி தேங்காய் தொட்டி அந்த துருவலில் கருப்பாக விழுகும். எவ்வளோ ஈஸியாக சிதறி எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சுங்க. இவ்வளோ ஈஸியாக வரேன்னு எனக்கே தெரியல. நானே எங்கள் வீட்டில் அருவாமனை வச்சு தான் துருவுறேன். ரொம்ப மனசார சொல்கிறேங்க. நான் எங்கள் வீட்டில் வந்து அருவாமனையிலே தான் துருவுறேன். இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கீழே உட்காந்தா கால் விறுத்துக்கும், கொஞ்சம் கால் மடக்க முடியாமல் இருக்கும், இல்லாட்டி எடுத்து நடக்க முடியாது. இது ரொம்ப மனசார சொல்கிறேங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களோட வெப்சைட் கீழே இருக்குது, அதில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். மீண்டும் நான் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.